திமுக உடனான கள்ள உறவை எடுத்துரைத்த அதிமுக பொதுச் செயலாளர் மீது நெருப்பை கக்கிய அரசியல் அரைவேக்காடு அண்ணாமலைக்கு முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போது மனம் போன போக்கில் பிதற்றி திரியும் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவரானவுடன் கட்சிக்கு செலவு வைக்க மாட்டேன் என்றும் தனது செலவுக்கான பணத்தை தனது நண்பர்கள் தருவதாகவும் கூறிய நிலையில் நண்பர்களின் பெயர்களை பட்டியலிட தயாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். விடியதிமுக அரசு பொறுப்பேற்றவுடன் ரெட் ஜெயன், ஜி ஸ்கொயர் நிறுவனங்கள் மீது நடந்த சோதனைகள், மணல் கடத்தல் போன்ற விசாரணைகள் திடீரென்று பாதியில் நின்ற மர்மம் என்ன என்றும், அண்ணாமலை ரிலீஸ் செய்த திமுக ஃபைல்ஸ் என்னவாயிற்று என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விடியதிமுக அரசின் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பெயரில் அவர் பேசியதாக வெளியிட்ட ஆடியோவும், கொள்ளையடித்த 30,000 கோடி ரூபாயை என்ன செய்வதென்று தெரியாமல் முதலமைச்சரின் மகனும் மருமகனும் தவிப்பதாகவும் அண்ணாமலை கூறிய குற்றச்சாட்டு என்னவாயிற்று என்றும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் தனது அறிக்கையில் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் 2021 சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பின்னே கைகூப்பி நின்றதும் அரவக்குறிச்சி தொகுதியில் பிரதமர் மோடி அவர்களின் பெயரை சுவர் விளம்பரங்களில் அழித்ததும் சமூக ஊடகங்களில் இன்றளவும் வலம் வந்து கொண்டிருக்கின்றன என்றும் விமர்சித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரை பற்றி கடந்த சில ஆண்டுகளாக விடியதிமுகவினர் கக்கி வந்த விஷத்தை அவர்களின் புது கொள்ளை கூட்டாளி அண்ணாமலை மீண்டும் வாயில் போட்டு விழுங்கி வாந்தி எடுக்கிறார் என குற்றம் சாட்டியுள்ளார். 2026 தேர்தலில் அதிமுகவிற்கு 4வது இடம் கூட கிடைக்காது என்று சாபமிடும் அதிமேதாவி அண்ணாமலைதான் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் இந்த இயக்கம் வேறு ஒருவர் கைக்கு போய்விடும் என கூறியதை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிமுகவின் தகுதியை மக்கள் தீர்மானித்து கபட வேடதாரியான அண்ணாமலையின் பொய்க்கால் ஆட்டத்திற்கு முடிவு கட்டுவார்கள் என்றும் அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.